அடுத்து பார்த்திங்கன்னா எக்ஸ் ஒய் இவற்றின் மீ பொது மடங்கு. மீ பொது மடங்குங்கிறது எல்சிஎம். ஸோ இது மீ பொது மடங்கு, மீ பொது வகுதி, இது வந்து எல்சிஎம்மா ஹெச்சிஎஃப்ஆ தெரியலனா இதே கொஷினோட இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் மேலே கொடுத்துருப்பாங்களே அதில் பாருங்கள், அதில் வந்து எல்சிஎம் ஹெச்சிஎஃப்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம் தெரியாதவங்களுக்கு. மீ பொது மடங்குனா அது எல்சிஎம்மா ஹெச்சிஎஃப்ஆ அந்த மாதிரி குழப்பம் இருக்கிறவங்களுக்கு இங்கிலீஷில் கொடுத்துருப்பாங்க எல்சிஎம் ஹெச்சிஎஃப்னு. ஸோ அதை வச்சு கண்டுபிடிச்சிக்கோங்க. இப்போ இது எல்சிஎம் கொடுத்துட்டாங்க இசட்னு, இதில் ஹெச்சிஎஃப் கேட்டிருக்காங்க. நமக்கு தெரியும் இப்போ ரெண்டு எண்கள் இருந்துச்சு, இப்போ ரெண்டு எண்கள் இருந்துச்சுன்னா அந்த எண்களோட பெருக்குத்தொகை எதுக்கு சமமாக இருக்குன்னா அந்த ரெண்டு எண்களுக்கு கண்டுபிடிக்கிற எல்சிஎம் இன்டு ஹெச்சிஎஃப் அதோட பெருக்கல் பலனுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச லாஜிக் தான். ஸோ எல்சிஎம் இன்டு ஹெச்சிஎஃப் ரெண்டு அந்த எல்சிஎம்ஏ ஹெச்சிஎம் பெருக்குனா வரக்கூடிய விடையும் அந்த ரெண்டு எண்களை பெருக்குனா வரக்கூடிய விடையும் சமமாக இருக்கும். ஸோ இதே தான், இந்த லாஜிக் தான். அப்போ ரெண்டு எண்கள்ங்கிறத எக்ஸ் ஒய், அப்போ எக்ஸ் இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு இது இன்ட்டு, சரியா, இன்ட்டு ஈக்குவல் டு எல்சிஎம் என்ன இசட்டு. மீ பொது வகுத்து கேட்டுருக்காங்க. ஸோ ஹெச்சிஎஃப் நமக்கு தெரியாது, நான் அதை என்ன வச்சுக்கிறேன் கொஸ்டின் மார்க்காகவே வச்சுக்கிறோம், ஏன்னா மற்ற டேம் போட்டோம்னா குழம்பும். அப்போ இந்த டேம் வேணும், அப்போ நான் என்ன பண்ணலாம், இது டிவைடட் பை இதுன்னு போடலாமா? அப்போது எக்ஸ் இன்ட்டு ஒய் டிவைடட் பை இசட். ஸோ ஆன்சர் வந்து எக்ஸ் ஒய் டிவைடட் பை இசட், அவ்வளோதான். ஸோ இதுக்கு இந்த மாதிரி க்வெஸ்சனுக்கு நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்னா இந்த லாஜிக் தெரிஞ்சிருக்கணும். எல்சிஎம் இன்டு ஹெச்சிஎஃப் இஸ் ஈக்குவல் டு அந்த எண்களின் இரு எண்களின் பெருக்கல் பலன். அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள், ஏறு வரிசையில் எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. ஸோ ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிட்டு அந்த வரக்கூடிய நம்பர்ஸை ஏறு வரிசையில் எழுதினோம்னா அதுதான் ஆன்சர். ஸோ இப்போ 8 25 பர்சன்டேஜ் அப்படின்னா 8 இன்ட்டு 25 பர்சன்ட்னா 25 டிவைடட் பை 100, ஓகேவா? 25 4 போடலாமா, அடித்தோம்னா 2. ஸோ ஆன்சர் வந்து 2. இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 2 வருது. அடுத்து 6 40 பர்சன்டேஜ், அப்போ 6 இன்ட்டு 40 பர்சன்டேஜ், 40 பர்சன்டேஜுங்கிறது தான் 40 டிவைடட் பை 100 போகிறேன். 0 2 டைம்ஸ் வரும், இல்லைனா 5 20 ஆனாங்க 24 டிவைடட் பை 10 வச்சுக்கோங்க, அப்போ என்ன வரும், 2.4 வரும், ஓகேவா? இங்கே அடிக்க வேணாம், 6 × 4 வந்து 24 டிவைட் பை 10 2.4 போகலாம். அடுத்து 9 30 பர்சன்டேஜ், அப்போ 30 டிவைட் பை 100, ஓகேவா? 0 கேன்சல் ஆகும், 27 டிவைட் பை 10 வந்து 2.7, ஓகேவா? அடுத்து 15 20 பர்சன்டேஜ், ஸோ 15 20 பர்சன்டேஜ்னா 0 15 ரெண்டா 30 டிவைட் பை 10, ஸோ 3 வருது. அப்போ என்ன இருக்குது, 2 அதை விட அதிகம் 2.4, 2.4 விட அதிகம் 2.7, 2.7 விட அதிகம் 3. அப்போது இதுவே ஏறு வரிசையில் தானே இருக்குது, இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது. அப்போது ஃபஸ்ட் இது வரும், செகண்ட் இது வரும், தேர்ட் இது வரும், ஃபோர்த் இது வரும், இதுதான் ஏறு வரிசை. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ஏ அப்படிங்கிறது எதை குறிக்கும்னா ப்ளஸ்ஸை குறிக்கும், பிங்கிறது வந்து வகுத்தலை குறிக்கும், சிங்கிறது வந்து பெருக்கலை குறிக்கும், டிங்கிறது வந்து மைனஸை குறிக்குது அப்படின்னா, இங்கே சிபிஏடின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஏக்கு பதில் ப்ளஸ்ஸுங்கிறத அந்த இடத்துல போடணும், அதுதான். ஸோ 1/5 சி இன்ட்டு 2 பி, 1/5 ஏ, 1/5 டி, 1/10. ஸோ சிங்கிற இடத்துல என்ன போடணும், இன்ட்டு போடணும், அப்போ 1/5 இன்ட்டு 2. அடுத்து பிங்கிற இடத்துல டிவைடர், ஸோ டிவைடர் 1/5. அடுத்து என்ன பண்ணணும், ஏக்கு பதில் ப்ளஸ்ஸு 1/5, டிக்கு பதில் என்ன பண்ணும் மைனஸ் 1/10. ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா நமக்கு என்ன தெரியும், BOD MAS இதுதான் இந்த ஆர்டரில், அதாவது ப்ராக்கெட்டு, ஆஃப், டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ராக்ஷன். ஸோ இந்த ஆர்டரில் தான் போகணும். ஃபஸ்ட்டு இதில் ப்ராக்கெட் எதுவுமே இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், டிவிஷன் தான் பண்ணணும். அப்போ டிவிஷனுங்கிறது என்னது, இங்கே இருக்குது. அப்போ இந்த ரெண்டு நம்பர், இந்த ரெண்டு நம்பரையும் சிம்பிளிஃபை பண்ணி எழுதலாமா? டிவைட்னா என்ன அர்த்தம், 2 டிவைடட் பை 1/5. இப்போ 1/5 என்னாகும், 5/1 வருமா? அப்போ 2 × 5 டிவைடட் பை 1, 2 × 5 10 வரும். ஸோ சிம்பிளிஃபை பண்ணோம்னா 10. அப்போ முன்னாடி இருக்கிறதெல்லாம் அப்படியே எழுதுங்க, 1/5 இது வந்து ப்ளஸ்ஸு, 1/5 மைனஸ் 1/10, ஓகேவா? அடுத்து என்ன, டிவிஷன் முடிஞ்சு வேறு என்ன இருக்குது, மல்டிப்ளிகேஷன். மல்டிப்ளிகேஷனாக இது ரெண்டும், இது ரெண்டும் பெருக்கும்போது என்ன ஆயிரும், 2 வரும். 1/5 இன்ட்டு 10ங்கிறப்ப 2 வரும், அப்போ 2 ப்ளஸ் 1/5 மைனஸ் 1/10. அடுத்து என்ன ஆர்டர் இருக்குது, ஏ அடிஷன். அடிஷன் பண்ணுங்கள், இது ரெண்டையும் பண்ணோம்னா என்ன வரும், 5. ஸோ 5 காமனாக எடுத்தோம்னா 5 × 2 = 10, 10 × 1 = 11, ஸோ 11/5 வருமா? அடுத்து என்ன இருக்குது, மைனஸ் 10. ஸோ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணணும். ஸோ காமனாக 10 எடுப்போம்,
டென் எடுத்தோம்னா இங்கே 5 × 2 தான் 10. அப்போ மேலேயும் 2 போட்டோம்னா 22 மைனஸ் 1. ஸோ 22 மைனஸ் 1 21 டிவைடட் பை 10, அப்போ 2.1 ஆன்சர். ஸோ ஆன்சர் இஸ் 2.1. ரெண்டு டேம் கொடுத்துருக்காங்க, இது ரெண்டுக்கும் நடுவில் டிவிஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ டிவிஷன் இருக்கப்போ என்ன அர்த்தம், இது டிவைடட் பை இந்த டேம் வரும், ஓகேவா? அப்போ இதுவும் பின்னமாக இருக்குது. அப்போ பின்னமாக இருக்கும்போது இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணலாம், பெருக்கலில் போட்டோம். அதாவது இது என்ன, 1/5 / 1/3 மாதிரி, ஓகேவா? அப்போ 1/5 / 1/3 இருந்துச்சுன்னா என்ன ஆகும், இந்த 3 மேலே வந்துடும். அப்போ 1/5 × 3 / 1 எழுதலாமா? 1/3 எப்படி வந்துடுது, பெருக்கல் ஆகும்போது 3/1. ஸோ அதே லாஜிக் தான். அப்போ இங்கே டிவைடாக இருக்குது, இன்ட்டு வரும்போது இது அப்படி தலைகீழாக மாறிடும். ஸோ x³ − 1 / x+3 × 3x + 9 / x²+x+1. ஸோ இன்ட்டு வந்துச்சுன்னா என்ன அர்த்தம், உள்ளேயும் இதையும் நம்ம அப்படியே பெருக்கிக்கிறலாம், ஓகேவா? அதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஸோ x³ − 1 × 3x + 9 / x+3 × x²+x+1, ஓகேவா? ஸோ இது என்ன பண்ணலாம், ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா x+3 இருக்குது. இங்கே மேலே பாருங்களேன், 3x + 9 இருக்குது. இப்போ இதில் நம்ம 3 டேம் வெளியெடுத்துட்டோம்னா என்ன வரும், x+3 வரும். அப்போ அந்த x+3 இந்த x+3 கேன்சல் பண்ணலாமா? ஸோ எப்படி பண்ணலான்னு பாருங்கள், x³ − 1 இருக்குது. இந்த டேமில் வந்து 3 வெளியெடுத்துகிறேன் அப்படின்னா 3x 3 போச்சுன்னா x, இங்கே 3 இருக்கும். இப்போ x+3 இருக்குது, கீழே பார்த்தீங்கன்னா x+3 அப்புறம் x²+x+1. இப்போ இது ரெண்டையும் அடிச்சிடலாமா? இப்போ மேலே மட்டும் 3 இருக்குது. இப்போ பாருங்களேன், x³ − 1. ஸோ x³ − 1 ஸோ இப்போ என்ன இருக்குன்னா, இது x³ − 1 இருக்குது. இதை நான் எப்படி எழுதுறேன்னா, x³ − 1³ எழுதலாமா? அப்போ a³ − b³ ஃபார்முலா. a³ − b³ ஃபார்முலா என்னென்னா, a − b, இங்கே மைனஸ் வந்தால் இங்கே ஃபஸ்ட் டேம் மட்டும் மைனஸ் வரும், a − b × a² + ab + b². இங்கே ப்ளஸ் வந்துச்சுன்னா ப்ளஸ் வரும், ஓகேவா? ஸோ இதுதான் ஃபார்முலா. a³ − b³க்கு என்ன ஃபார்முலானா, a − b × a² + ab + b². இப்போ நான் அந்த x³ − 1 பதில் அந்த ஃபார்முலா எழுதலாமா? என்ன எழுதுறேன், இங்கே ஏங்கிறது எக்ஸு, பிங்கிறது 1. அப்போது x − 1 வரும், அடுத்து என்ன வரும், x² + x × y, அதாவது 1 இருக்குது. அப்போ எக்ஸு ப்ளஸ் பி ஸ்கொயர்டு என்ன, 1² 1, ஓகேவா? அப்போ கீழே இந்த டேமும் இந்த டேமும் 1 இருக்கா? ஸோ என்ன பண்ணி, இங்கே ஏற்கனவே ஒரு 3 வேறு இருக்குது, அதையும் மிஸ் பண்ணிடாதீங்க, 3 இருக்குது. அப்போ x²+x+1, இப்போ இந்த டேமும் இந்த டேமும் கேன்சல் ஆகிடும். ஸோ மிச்சம் என்ன இருக்குது, 3 × x − 1. ஸோ அதுதான் ஆன்சர். ஸோ இங்கே நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், இதுக்கான ஃபார்முலா தெரிஞ்சிருந்தால் தான் நம்மளால் இங்கே கேன்சல் பண்ண முடியும். ஸோ இல்லை தெரியலன்னா இங்கே நம்ம ஸ்டக் ஆயிடுவோம், ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நமக்கு இந்த ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். ஸோ அடுத்து வந்து ஏஜ் ரிலேட்டட் ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. ஒரு பையனின் தற்போதைய வயது அவனது தங்கையின் வயதை போல் 2 மடங்கு, 4 ஆண்டுகளுக்கு முன்பு அவனது வயது தங்கையின் வயதை போல் 3 மடங்கு எனில் அவர்களது தற்போது வயது. இது வந்து 2 மெத்தடில் செய்யலாம், ஒன்று உங்கள் கொடுத்துருக்கதை வச்சு செய்யலாம், இல்லைன்னா ஆன்சர்லேருந்து போகலாம். ஸோ நான் ரெண்டையுமே சொல்லி கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு பையன் இருக்கான், அவனோட தங்கை இருக்காங்க, அவன் தங்கையின் வயதை போல் 2 மடங்கு. ஸோ தங்கையோட வயதை நான் எக்ஸ்னு வச்சுக்கிட்டேன்னா, அவங்க அண்ணன் எவ்வளோ, 2x, அண்ணனோ யாரோ அண்ணனே வச்சுக்கலாம். ஸோ எக்ஸுங்கிறது தங்கையோட வயதுனா, அவனோட வயது வந்து 2 மடங்கு, அதனால 2x. இது வந்து ப்ரெசன்ட் ஏஜ், ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, 4 ஆண்டுகளுக்கு முன்பு. அப்போ 4 இயர்ஸ்க்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கணும், இவங்க x − 4 இருந்திருப்பாங்க. இந்த இவங்க அண்ணன் வந்து 2x − 4 இருந்திருப்பார், ஓகேவா? அப்படி இருக்கும்போது 4 வருஷத்துக்கு முன்னாடி அவனது வயது, அதாவது அவனது வயது தங்கையின் வயதை போல் 3 மடங்கு. அப்போது அவனது வயது என்ன, 2x − 4, அவங்க தங்கையின் வயது என்ன, x − 4. அதை விட எத்தனை, 3 மடங்கு பெருக்கினா தான் வந்து அவங்க அண்ணன் வயசு வரும். ஸோ ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணியாச்சா, இது சிம்பிளிஃபை பண்ணால் ஆன்சர் கிடச்சிடும். அப்போ 2x − 4 = 3x − 12,
ஸோ இந்த 2x இந்த பக்கம் கொண்டு வந்தோன்னா எக்ஸ் இருக்கும். இந்த 12 மைனஸ் 12 இருக்கா, இது இந்த பக்கம் கொண்டு வந்தோம் ப்ளஸ் 12. ஸோ 12 மைனஸ் 4 வந்து 8. ஸோ எக்ஸுங்கிறது 8. எக்ஸ் யார்? தங்கை. அப்போ எக்ஸ் வந்து 8னா 2xங்கிறது 16. அவங்க அண்ணனுக்கும் அவனுக்கும் உள்ள தற்போதைய வயது, ஸோ ப்ரெசன்ட் ஏஜ் என்னன்னா 16, 8. இன்னொன்று வந்து இவங்க கொடுத்துருக்க லாஜிக் படி போகலாம், ஆன்சர்லேருந்து போகலாம். இப்போ 9 எடுத்துக்கிறோம், தங்கையோட வயது 9 இருந்துச்சுன்னா அவங்க அண்ணனோட வயது 2 மடங்கு. அப்போ 9 into 2 வந்து 18. ஓகே, ஃபஸ்ட்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. அடுத்து 4 ஆண்டுகளுக்கு முன்னர் எப்படி இருப்பாங்க? இந்த அம்மா 5 இருக்கும், அவங்க அண்ணா வந்து 14 இருப்பார். அப்படி இருக்கும்போது தங்கையின் வயது இப்போ 3 மடங்கு. அப்போ 5 into 3 என்ன வரணும்? 15 வரணும், ஆனால் 14 வருது. அப்போ இது தப்பு. அடுத்து இங்கே பார்க்குறோம், ஃபஸ்ட்டு 7 2 14. ஓகே, ஃபஸ்ட்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை. அடுத்து 4 வருஷத்துக்கு முன்னாடி 4 வருஷம் 10, இது 3 மடங்கா? 3 into 3 9 இருக்கணும், இங்கே 10 இருக்குது, வராது. இப்போ இதை எடுத்துக்கிறோம், ஃபஸ்ட்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை, 2 மடங்கா இருக்காங்க. 4 வருஷத்துக்கு முன்னாடினா 4, இங்கே வந்து 12. அப்போ 3 மடங்குனா 4 into 3 12. ஓகே, சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ ஆன்சர் வந்து 16, 16.8. ஸோ இதில் எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா எக்ஸ் பவர் 3/2:9 ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க, ஈக்குவல் டு 16:√x. இப்போ இஸ்ட் இருக்கிறத நம்ம எப்படி போடலாம்னா, எக்ஸ் பவர் 3/2:9 டிவைடட் பை 9 போடலாமா? ஸோ 3/5 நான் 3:5 எழுதலாமா? அதே லாஜிக் தான். அப்போ அது ஈக்குவல் டு 16√x. ஓகேவா? அப்போது இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள், எக்ஸ் பவர் 3/2 √x நான் எப்படி எழுதலாம், எக்ஸ் பவர் 1/2. ஸோ √x எக்ஸ் பவர் 1/2 எழுதலாம், ஈக்குவல் டு 9 into 16. இதை ரெண்டே பெருக்கிறோம், இதை ரெண்டே பெருக்கிறோம். இப்போ என்ன பண்ணுது, இன்ட்டில் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், பவரை ஆட் பண்ணணும். ஸோ எக்ஸ் பவர் 3/2 + 1/2 = 9 into 16, அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ 3/2 + 1/2 என்ன வரும், 4/2 வரும். இப்போ எக்ஸ் பவர் 4/2 = 2. அப்போ எக்ஸ் ஸ்கொயர்ட் = 9 into 16. எக்ஸ் என்ன, இதுக்கு ஸ்கொயர்ட் எடுத்தோம்னா 3, இதுக்கு ஸ்கொயர்ட் எடுத்தோம்னா 4. இப்போ 3 × 12. இங்கே ஸ்கொயர்டுங்கிறதுனால ப்ளஸ் ஆர் மைனஸ் வரும், அதாவது வர்க்கமாக இருக்கும்போது அதுக்கு வரக்கூடியது வந்து ப்ளஸ் ஆர் மைனஸில் வரும். ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் 12 ஆன்சர். ஓகேவா? கொடுத்துருக்காங்க 10 மீட்டர் ஸ்கொயர்டுங்கிறது எதுக்கு சமமாக இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. 10 இங்கே மீட்டரில் இருக்குது, இங்கே சென்டிமீட்டர் ஸ்கொயர்டில் இருக்குது. ஃபஸ்ட்டு நமக்கு தெரியும் 1 மீட்டருங்கிறது 100 சென்டிமீட்டர். ஓகேவா? அப்போ 10 மீட்டருங்கிறது வந்து 1000 சென்டிமீட்டர். உடனே 1000 ஆன்சர் போட்டுறாதீங்க. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, மீட்டர் ஸ்கொயர்டு. இங்கே என்ன ஆயிருக்கு, சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு. அப்போது 1 மீட்டருங்கிறது 100 சென்டிமீட்டர்னா 1 மீட்டர் ஸ்கொயர்டாக இருக்கும்போது இது வந்து ஸ்கொயர்ட் பண்ணுறோம். அப்போ என்ன வரும், 40 வரும், சென்டிமீட்டர் ஸ்கொயர்டாக இருக்கும். அப்போ 1 மீட்டர் ஸ்கொயர்டாக இருக்கும்போது அதை அப்படியே ஸ்கொயர் பண்ணுறோம், அப்போ 40 வரும் சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு. இங்கே என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, 10 மீட்டர் ஸ்கொயர்டு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போது 1 மீட்டர் நம்ம என்ன பண்ணோம், 10 மீட்டர் ஸ்கொயர்டாக இருக்கும்போது இதோட 0 பெருக்கணும். அப்போது என்ன வரும், 5 வரணும். ஸோ 2245 இதுதான் ஆன்சர். அப்போது 5 வர்றது தான் ஆன்சர். நம்ம பார்த்தோன்னே என்ன பண்ணிடுவோம், 10 மீட்டர் ஸ்கொயர்டாக இருக்குது, மீட்டர் சென்டிமீட்டரை மாற்றினா 100 into இங்கே ஒரு 0 3 போட்டக்கூடாது. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, மீட்டர் ஸ்கொயர்டு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதுதான் முக்கியம். அப்போது 1 மீட்டருங்கிறது 100 சென்டிமீட்டர். அப்போது 1 மீட்டர் ஸ்கொயர்டுங்கிறப்போ இந்த 100 ஸ்கொயர்ட் பண்ணணும், 10,000 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ இதில் 10 மீட்டர் ஸ்கொயர் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சோம்னா 5 வரும், 100,000 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ ஆன்சர் வந்து இதுதான். அடுத்த க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா, தொடர் வரிசையில் இந்த மாதிரி இருக்குது, 21வது உறுப்பு. இது ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிளானதான். ஏன் பிடிச்சிக்கோங்க, 20, 25 சொல்லி அப்படி தானே வருது, 195, 90, 85. அப்போ 5, 10, 15, 20, 25 100 வரைக்கும் பண்ணியிருக்காங்க. அப்போ 10 பார்த்தீங்கன்னா 2 வருது, 5 and 10. அதே மாதிரி 20 2, அதே மாதிரி 30 2, அதே மாதிரி 50 2. ஓகேவா? அப்போ 2 2 2 சொல்லணும் பார்த்தோம்னா எத்தனை இருக்கும், 20 உறுப்புகள் இருக்கும். 5 100 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5, 10, 15 பார்த்தோம்னா 20 உறுப்பு இருக்கும். ஆனால் இவங்க என்ன கேட்டிருக்காங்க, 21வது உறுப்புன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ 100 20 உறுப்புங்கிறது என்ன, 5. அப்போ 21வது உறுப்பு என்னவாக இருக்கணும், கண்டிப்பாக 0 இருக்கணும், ஒன்றும் வராது, வேறு எதுவும் வராது. ஸோ கண்டிப்பாக என்ன இருக்கணும், 0. அப்போ ஆன்சர் வந்து 0, அவ்வளோதான்.
இங்கே கொடுத்துருக்க லாஜிக் என்ன? 10, 95, 90, 85 ரிவர்ஸில் போயிருக்காங்க. நமக்கு தெரியும் அஞ்சஞ்சா கூடுது, அப்போ 5 to 10, 15, 20, 25 அப்போ 5 to 100 5 to 100 எத்தனை 5 digits நம்பர் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா 20 இருக்கும். அவங்க கேட்டிருக்கிறது 21வது உறுப்பு, அப்போ இதுக்கு முன்னாடி இருக்க உறுப்பு எத்தனை என்னன்னு பார்த்தோம்னா 0, அந்த ஆன்சர் 0. அடுத்த க்வெஸ்சன் பார்த்தீங்க அப்படின்னா 2x⁴ - 162. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 2x⁴ - 162 டிவைடட் பை x² + 9 × 2x - 6. இந்த மாதிரி கொடுத்துருக்கும்போது நம்ம ஃபஸ்ட்டு ஏதாவது சிம்பிளிஃபை பண்ண முடியுதான்னு பார்ப்போம். இங்கே மேலே பாருங்களேன் 2 வந்திருக்கு, கீழேயும் இந்த 2 வெளியே எடுக்கலாம். இங்கே 2 இருக்குது, 6 இருக்குது, இங்கே 2, 162. ஸோ ஃபஸ்ட்டு 2 வெளியே எடுத்தோம்னா என்ன வரும், x⁴ - 8, 1 ஓகேவா, டிவைடட் பை x² + 9. இங்கே 2 வெளியே எடுத்தோம்னா x - 3 வரும். அப்போ இந்த 2 கேன்சல் பண்ணிடலாமா? ஓகே, முடிஞ்சு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே x⁴ - 81 இதையும் பவர் 81 வந்து பவர் 4 வர மாதிரி எழுதலாமா? எழுதலாம். இதை எப்படி பிரிக்கலாம், 9 × 9, 9 வந்து 3 × 3, இது 3 × 3. அப்போது இதை எப்படி எழுதலாம், 3⁴ எழுதலாமா 81? அப்போ நான் என்ன பண்ணல, இங்கே 3⁴ அப்போ x⁴ - 3⁴ டிவைடட் பை x² + 9 × 2x - 3 ஓகேவா? ஓகே. தென் இந்த x⁴ - 3⁴ பாருங்களேன், a² - b² அந்த மாதிரி இருக்கா? ஏ ஸ்கொயர்டுக்கு ஸ்கொயர்டு எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்க, பி ஸ்கொயர்டுக்கு ஸ்கொயர்டு எடுத்தோம்னா என்ன அர்த்தம், a⁴ - b⁴ ஓகேவா? அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இதை எப்படி எழுதலைன்னா x² ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம், -3² ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். அப்போ எனி திங்ஸ் அதாவது இது வந்து ஏ ஸ்கொயர்டு மாதிரி, அடுத்து இது பி ஸ்கொயர்டு மாதிரி. அப்போ அதுக்கு என்ன ஃபார்முலா, a + b × a - bங்கிறது ஃபார்முலா. அப்போ மேலே இருக்கிறத மட்டும் சால்வ் பண்ணி காட்டுறேன். அப்போ நான் இதை எப்படி எழுதுவேன்னா, x² + 3² ஏன்னா இங்கே x² எனக்கு 7, ஏ 3² பி, அப்போ x² + 3² அடுத்து x² - 3² அப்போ மேலே இந்த ரெண்டு டேம் இருக்குமா, டிவைடட் பை கீழே என்ன இருக்குன்னு பாருங்கள், x² + 9 × x - 3 ஓகேவா? இப்போது இந்த ரெண்டு டேம் பாருங்களேன் ஒரே மாதிரி இருக்கா, x² + 3² 9 அதே மாதிரி x² + 9 அப்போ இது ரெண்டு கேன்சல் ஆயிருமா? ஓகே. அடுத்து வந்து a² - b² ஃபார்முலா, அப்போ a + b × a - b டிவைடட் பை கீழே என்ன இருக்குது, x - 3 இருக்குது. அப்போ இதுவும் கேன்சல் ஆகிடும், ஆன்சர் x + 3 ஓகேவா? ஸோ ஆன்சர் என்ன, x + 3. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன கவனிக்கணும்னா, நமக்கு பவர் 4 ஃபார்முலாலாம் தெரியாது. இதே இது இங்கே ப்ளஸ் வந்துருந்துச்சுன்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும், ஏன்னா நமக்கு அந்த மாதிரி ஃபார்முலா தெரியாது. ஆனால் இங்கே மைனஸ் வந்திருக்கு, அப்போ நம்ம என்ன தெரியும், நமக்கு a² - b² தான் ஃபார்முலா தெரியும். அப்போ நம்ம இது a² வர மாதிரி எழுதலாமா? எழுதலாம். அப்போ x² ஸ்கொயர்டு எழுதுகிறோம், 3⁴ 3² ஸ்கொயர்டு எழுதுகிறோம். இப்போ இது ரெண்டே பேருக்குன்னா 4 வந்துடும், அதே மாதிரி இது ரெண்டே பேருக்குன்னா 4 வந்துடும். ஸோ அப்போ இது எழுதிருக்கா நம்ம கரெக்டு. இது என்ன மாதிரி இருக்குது, a² - b² அப்போ a² x² bங்கிறது 3². ஸோ அதை வச்சு நான் என்ன பண்ணுறேன், x² + 3² x² - 3² ஓகே. அப்போ இதில் ரெண்டு ஆகுதுன்னா இந்த ரெண்டு ரேம் ஒரே மாதிரி இருக்குது, அப்போ கேன்சல் ஆயிடுது. x² - 3² வந்து x + 3 × x - 3 எழுதி அதையும் கேன்சல் பண்ணோம்னா ஆன்சர் வந்து. ஸோ இங்கே நம்ம யோசிக்க வேண்டியது, இதை எப்படி நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாங்கிறத யோசித்தோம்னா இதை ஈஸியாக போட்டுடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஃபார்முலாஸ். ஸோ கூம்பின் ஆரம் 6 மற்றும் சாய் உயரம் எல் எனில் கூம்பின் கன அளவு, அதாவது ஒரு கூம்பு இருக்குது, இதுதான் கூம்பு. இந்த கூம்போட ஆரம் 6 கொடுத்துட்டாங்க ஓகேவா, இந்த சாய் உயரம் அப்படிங்கிறது வந்து எல்லு கொடுத்துட்டாங்கன்னா கன அளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேவா. நமக்கு என்ன தெரியும், ஹச்சு கொடுத்துருந்தாங்கன்னா தான் 1/3 πr² h ஓகேவா. ஓகேவா, இதுதான் நமக்கு தெரியும், 1/3 πr² h. ஹச்சுங்கிறது எங்கே வரும், இங்கே வரும், அதோட உயரம் வந்து ஹச்சுன்னு இங்கே வரும். ஆனால் என்ன இருக்குது நம்மள்ட்ட, 6 இருக்குது, இங்கே உயரம் இந்த சாய் உயரம் கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த ஹச்சுங்கிறது என்ன, ஹச்சை வச்சு எப்படி கண்டுபிடிக்கலாம்னா பித்தாகரஸ் தேற்றம் போடலாம். அப்போது ஹச் ஸ்கொயர்டு வேணும்னா என்ன பண்ணணும், ரூட் ஆஃப் எல் ஸ்கொயர்டு ஹச் வேணும்னா
ரூட் ஆஃப் எல் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர் வரும். ஸோ அப்போ என்ன பண்ணணும், ஹச்சுக்கு பதிலாக 1/3 பை ஆர் ரூட் ஆஃப் எல் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர். ஸோ அதுதான் ஃபார்முலாவில் வரும். ஓகேவா? அடுத்து வந்து உருளையின் அடிப்பாகம் வட்ட வடிவில் இல்லை எனில் அது. ஸோ உருளைனா இது, இதோட அடிப்பாகம் வந்து வட்ட வடிவில் இருக்கக்கூடாதுன்னா, இப்போ சாய்ச்சி வச்சுட்டோம் அப்படின்னா சாய்வு உருளையில் பார்த்தீங்கன்னா கீழே வட்ட வடிவமாக இருக்காது. ஸோ ஆன்சர் வந்து சாய்வு உருளை இதுக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு க்வெஸ்சன் வந்து உள்ளீடற்ற அரைக்கோளத்தின் மொத்த புறப்பரப்பு. ஸோ இது ஃபார்முலா, இது அப்படியே இருக்குது ஃபார்முலா. ஸோ இது ஃபார்முலா நம்ம படிச்சிருந்தோம்னா டைரெக்டாக ஆன்சர் எழுதிடலாம். பரப்பளவில் பெரியது, பரப்பளவில் பெரியது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அடிப்பக்கம் 10 சென்டிமீட்டர், உயரம் 8 சென்டிமீட்டர் கொண்ட முக்கோணம். அடுத்து பார்த்திங்கன்னா 12 சென்டிமீட்டர், 5 சென்டிமீட்டர், 13 சென்டிமீட்டர் பக்கம் உள்ள முக்கோணம், 10 சென்டிமீட்டர் பக்கம் உள்ள சமபக்க முக்கோணம். ஞாபகம் வச்சுக்கோங்க, அசம பக்க முக்கோணமோ இல்லை ரெண்டு சமபக்க முக்கோணத்துலேயோ பார்த்திங்கன்னா ரூட்டில் ஃபார்முலா வரும். ஸோ அப்போ ரூட்டில் வரும்போது நம்மளோட வேல்யூஸ் வந்து கம்மியாக வரும். ஆனால் இந்த சமபக்க முக்கோணத்தில் ஃபார்முலா பார்த்திங்கன்னா சமபக்க முக்கோணத்தோட ஃபார்முலா என்ன, √3/4 × a². ஸோ பரப்பை வந்து சரி பக்கத்தை வந்து ஸ்கொயர் பண்ணுறோம். ஸோ பக்கம் வந்து 100 இருக்குது. ஸோ அதுக்கு ஸ்கொயர் பண்ணும்போது கண்டிப்பாக மற்ற வேல்யூஸை விட இதோட பரப்பளவு அதிகமாக வரும். ஸோ 10 சென்டிமீட்டர் பக்கம் உள்ள சமபக்க முக்கோணத்துக்கு தான் பரப்பளவு வந்து அதிகமாக வரும். ஸோ இதுதான் ஆன்சர், சமபக்கத்துக்குரியதான் ஆன்சர். வருடத்தில் 53 வெள்ளிக்கிழமை அல்லது 53 சனிக்கிழமை வருவதற்கான நிகழ்தகவு ப்ராபபிலிட்டி கேட்டிருக்காங்க. நமக்கு தெரியும் ஒரு வருடம் அப்படின்னா வந்து 365 நாட்கள் சரியா. ஆனால் லீப் இயருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வந்து எக்ஸ்ட்ரா வரும், அதாவது February 29 வந்து எக்ஸ்ட்ரா வரும். ஸோ 366 நாட்கள், 366 நாட்களில் பார்த்தீங்கன்னா எத்தனை வாரங்கள்னா 52 வாரங்கள். இங்கேயும் பார்த்தா 52 வாரங்கள் வரும், எக்ஸ்ட்ரா 1 அதாவது ஆட் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸ்ட்ரா ஒரு நாள் வந்தால் தான் வந்து 365 நாட்கள் வரும். ஆனால் வந்து லீப் இயரில் பார்த்திங்கன்னா 52 weeks இருக்கும் ப்ளஸ் 2 days வந்து வரும், அப்போ 2 odd நம்பர்ஸ் வந்து வரும், அந்த 2 நாள் வந்து எக்ஸ்ட்ரா வரும் இதில். இதுதான் வந்து லீப் இயரில் பார்த்தோன்னா 52 வாரங்கள், 22 odd நம்பர். இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா 53 வெள்ளிக்கிழமை அல்லது 53 சனிக்கிழமை அல்லதுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 53 வெள்ளி வரலாம் இல்லைனா 53 சனிக்கிழமை வரலாம். நமக்கு தெரியும் 52 வாரங்கள் இருக்கனால கண்டிப்பாக 52 வெள்ளியோ அல்லது 52 சனியோ கண்டிப்பாக வரும். அந்த எக்ஸ்ட்ரா இருக்க அந்த 1 வந்து வர்றதுக்கான ப்ராபபிலிட்டியை நம்ம பார்க்கணும். இப்போ பாருங்களேன், இங்கே 2 odd நம்பர்ஸ் இருக்குது. அப்போ 2 odd நம்பருங்கிறது வந்து அந்த வாரத்தில் 7 நாள் இருக்கும். 7 நாளில் 1 இந்த 2 odd நம்பருக்கு நான் சொல்கிறேன், 1 வந்து திங்கள் இல்லை செவ்வாயாக வரலாம், ஒரு பாசிபிலிட்டி திங்கள் செவ்வாயாக இருக்கலாம் இந்த 2ங்கிறது நம்பர், இல்லைனா செவ்வாய் புதனாக இருக்கலாம், இல்லைனா புதன் வியாழனாக இருக்கலாம், இல்லைனா வியாழன் வெள்ளியாக இருக்கலாம், வெள்ளி சனியாக இருக்கலாம், இல்லைனா சனி ஞாயிறாக இருக்கலாம், அடுத்து ஞாயிறு திங்களாக இருக்கலாம், ஞாயிறு திங்கள். ஸோ இந்த பாசிபிலிட்டி தான் வரும், அதாவது 1, 2, 3, 4, 5, 6, 7 7 பாசிபிலிட்டிஸ் தான் வந்து இருக்கும் இந்த 2ங்கிற ஆட் நம்பர். ஏன்னா அதை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும் அந்த 53வது வந்து வெள்ளிக்கிழமை வர்றதுக்கான சான்ஸ் இருக்கா இல்லை 53 சனிக்கிழமை வர்றதுக்கான சான்ஸ் இருக்கான்னு. அப்போ இந்த 2 நாள் வந்து எப்படி வரலான்னா இந்த காம்பினேஷனில் தான் வரும், திங்கள் அல்லது செவ்வாயாக இருக்கலாம், செவ்வாய் அல்லது புதன், புதன் அல்லது வியாழன், வியாழன் அல்லது வெள்ளி, வெள்ளி அல்லது சனி, சனி அல்லது ஞாயிறு, ஞாயிறு அல்லது திங்கள். அப்போ மொத்தம் 7 பாசிபிலிட்டிஸில் ஏதோ இதில் தான் வரணும். இங்கே நமக்கு என்ன தெரியுதோ அப்போ 7 எத்தனை பாசிபிலிட்டிஸ் வரலாம், வெள்ளிக்கிழமையாக இருக்கலாம் அல்லது சனிக்கிழமையாக இருக்கலாம். அப்போ வெள்ளி எதில் வரும், இதில் வரும், இதில் வரும். ஓகேவா? சனிக்கிழமை பார்த்தோம்னா இதில் வரும், இதில் வரும். ஓகேவா? அப்போ இந்த வெள்ளி அல்லது சனியாக இருக்கணும்னா இந்த 3 பாசிபிலிட்டிஸ் தான் இருக்கணும். ஏன்னா இதுலேயும் வெள்ளி இருக்குது, இதில் வெள்ளி இருக்குது, இதில் சனி இருக்குது, இதில் சனி இருக்குது. அப்போது இந்த 3 பாசிபிலிட்டிஸ் தான் வரும். அப்போ இருக்கிற 7 3 பாசிபிலிட்டிஸ் அப்போ 3/7 அப்படிங்கிறதா பாசிபிலிட்டி, இதோட நிகழ்தகவு. ஸோ 3/7 தான் ஆன்சர். ஓகேவா? இதுதான் ஆன்சர். x³/2, x²/5/4 85வது உறுப்பு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உறுப்பும் தேர்டு உறுப்பும் பார்த்தீங்கன்னா பவரில் இருக்குது, அதாவது இந்த 2 4 பார்த்தீங்கன்னா பின்னத்தில் இருக்குது பவர். ஸோ அப்போ 2 4 6 எல்லாம் 6 8 அதாவது ஈவன் நம்பர்ஸ்லாம் என்ன வரும், பவர் வந்து பின்னமாக வருது.
அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா 85வது உறுப்பு. அப்போ 85வது உறுப்புங்கிறது ஆட் நம்பர். அப்போ ஆட் நம்பர் எப்படி வரும், எக்ஸு எக்ஸ் ஸ்கொயர்டு அந்த மாதிரி வரும். அப்போது இங்கே ஃபஸ்ட்டு உறுப்பு பார்த்தீங்க, தேர்ட் உறுப்பு நமக்கு தேவை ஆட் நம்பர்ஸ் மட்டும்தான். ஸோ 1வது உறுப்பு பார்த்தீங்கன்னா பவரு 1 வருது, 3வது உறுப்புக்கு பவரு 2 வருது. அடுத்த ஆட் நம்பர் வந்து 5வது உறுப்பு. அப்போ 5வது உறுப்புக்கு என்ன வரும், 3 வரும். ஸோ பவர் வந்து 1-1 இன்க்ரீஸ் ஆகுது. அடுத்து 7வது உறுப்புக்கு வந்து 4, அப்போ 9வது உறுப்புக்கு 5. அப்போது இது வந்து நம் உறுப்பு. ஸோ 1வது உறுப்பாக இருக்கும்போது இந்த மாதிரி இருக்குது. இப்போ நமக்கு என்ன கேட்டுக்காங்க, 85வது உறுப்பு. நமக்கு தெரியும் 5வது உறுப்புக்கு 3, அப்போ 5ல் நம்ம எவ்வளோ கூட்டணும், 80 கூட்டணும், 85 வரும். ஆனால் இது எப்படி கூட்டிகிட்டு போகுது, 2-2 கூட்டிகிட்டு போகுது. அப்போ நம்ம 40 தடவை நம்ம கூட்டினோம்னா 85 கிடச்சிருமா, 5ஓட 40 தடவை கூட்டினோம்னா 85 கிடச்சிரும். அப்போ 3ஓட 40 கூட்டிக்கோங்க. ஸோ 3 + 40 = 43. ஸோ ஆன்சர் வந்து 43. 43ங்கிறது பவரில் வரும். ஸோ எக்ஸ் பவர் 43 அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஓகேவா, இதுதான் இந்த லாஜிக் என்னங்கிறது நம்ம பிடிச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக